வெல்கம் டு உமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தினை சேமியா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி இது. டின்னருக்கு எடுத்துக்கலாம், காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி இது. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அனில் பிராண்டில் வந்து தினை சேமியா எடுத்திருக்கேன். 200 கிராம் பேக்கெட் இது. இதில் வந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். சும்மா சாதாரண கூலிங் வாட்டர் தான் ஊற்றியிருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் போல் உப்பு கலந்துக்கலாம். இதில் கலந்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சேமியா வந்து அதில் போட்டு 2 நிமிஷம் ஊற வச்சா போதும். இது வந்து இந்த தண்ணியில் நல்லா 2 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த சேமியா வந்து 2 நிமிஷம் தான் ஊறணும். அதுக்கு மேலே ஊறுச்சுன்னா ரொம்ப கொலக்கொலன்னு வந்துடும். அதனால் கவனமாக பார்த்து 2 நிமிஷத்துக்கு மேலே ஊற விட்டுறாமல் பார்த்து எடுத்துக்கலாம். சேமியா 2 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இதை தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் வடித்தாச்சு. இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ சேமியா வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டேன். நல்லா பரப்புனாப்பில் வச்சுருங்க. கும்மலாக இருந்துச்சுன்னா கெட்டிப்பட்டுரும். அதனால் இப்படி எல்லா இடமும் நல்லா பரப்பி விட்டாப்பில் வச்சுட்டு 1-5 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். சேமியா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சேமியா நல்லா வெந்துருச்சு. இதை வந்து ஆற விட்டு உதுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். சேமியா ஆற விட்டு உதுத்து வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆகிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லாட்டி ட்ரையாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். ஊற வச்சு ஆட் பண்ணோம்னா கடலைப்பருப்பு நல்லா சாஃப்டாக இருக்கும், இல்லாட்டி ஹார்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது கூடவே முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 6 முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்துக்கலாம். இப்போ இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் வதக்கினோம்னா காரம் கம்மியாக இருக்கும் பச்சை மிளகாயோட காரம். இப்போ இது கூடவே 1 மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வேக வைக்கையில் சேமியாவில் கொஞ்சம் உப்பு இருக்குது, அதனால் கவனமாக சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், கண்ணாடி மாதிரி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ சேமியா ஆட் பண்ணிடலாம். சேமியா ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். சேமியா எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தினை சேமியா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.